திடீர்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி நல்லா தான் என்கிட்ட பேசிக்கிருந்தார். அவருக்கு எந்த உடம்பு சரியில்லை, எனக்கு எது வரைக்கும் சொன்னது கிடையாது, நல்லா தான் இருந்தார் ஆள். திடீர்னு ஃபோன் அடித்து உங்களுக்கு கணவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குன்னு சொன்னாங்க. திரும்பி கொஞ்ச நேரத்துக்குள்ளே இறந்துட்டுன்னு சொல்கிறாங்க சார். இன்ன வரைக்கும் கம்மையிலேருந்து எனக்கு ஒரு இதாக ஃபோன் அடித்து என் நம்பர்லாம் அவங்க வாங்கி வச்சாங்க என் கணவர் போச்சில், ஃபோன் அடித்து ஒரு வாரத்தை கூட உங்கள் கணவர் இப்படி ஆகிட்டு இப்படி இறந்துட்டாரு மாதிரி ஒரு வாரத்தை கூட என்ன சொல்லல, என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் 11 நாள் அழுது தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என் கணவர் உடம்பு சீக்கிரம் எங்கள்கிட்ட வரணும், என் பிள்ளைகளும் நானும் என் கணவரை பார்த்தாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் சார், எங்களுக்கு உதவுங்க, என் பிள்ளைக்கு எனக்கு நீதி கிடைக்கணும். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை அமைதியான முறையில் நடத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று காளை வளர்ப்போல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கின்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஜல்லிக்கட்டை மாவட்ட நிர்வாகம் கடந்த சில ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து ஜல்லிக்கட்டை நடத்துகிறது. இந்நிலையில் 25 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டை நடத்திய தென்கால் பாசன விவசாயிகள் சங்கத்திற்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கொடுக்க கோரியும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் எந்த பிரச்சினைகளுக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியான முறையில் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது.